தேவி சக்கமா சொன்னாரே விட்டு தென்னாடு வந்த சக்கதேவி தோற்குல வார்களும் தொக்கியலும் காத்தவளை இந்த புண்ணிய பூமியை உழுவிற சக்கமா மாறு நாட்டு கருப்பா உன்னை வணங்கி ஆரம்பிக்கின்றேன். Thank you.
பெரிய மகாராசா வெந்தாக ஆமா போய் இறங்கி வைரா பெரிய மகாராசா முன்பதாக வந்தாங்க முன்பதாக வந்தாங்க எடுத்து விவரத்தை செப்புனா அவர்தே எல்லாத்தையும் சொன்னோம் பொறுமையா கேட்டுட்டாங்க பொறுமையா கேட்டார் ஆனா இளைய மகாராசா அப்படி இல்ல இளைய மகாராசா அப்படி இல்லையா கோபப்புரி கொண்டவங்க கோபமா இருப்பாரா வாயால பேச மாட்டாரு வேற எதில பேசுவாரு வீர வாளால தான் பேசுவாங்க வாளால தான் பேசுவார் ஈ ஒட்டனாலும் இரு துண்டாக வெட்ட கூடிய வல்லமை படைத்தவர் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேத்தி ஏழு துண்டமா வெட்ட போறாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் எதை எடுத்தாலும் நானும் நானும்னு முத கூட்டி சேக்கற பழக்கத்தை விடு ரெண்டு பேத்தையும் ஏழு துண்டமா வெட்டுவாருன்னு சொல்றியே என்ன வேண்டா ஒரு ஏழு துண்டமா வெட்டலாம் நான் சரியா வருவேன் ஆனா உன்னை ஏழு துண்டமா வெட்ட முடியுமா நீ அதுக்கு சரியான ஆளா எப்படி தெரியுமா பச்சை மிளகால சாம்பார ரெண்டா கீறி உப்பு திணிச்சு போட பாத்தியா அது மாதிரி உன்னை ரெண்டா திணிச்சு அத்தே முடியும் நீ அதுக்காண்டி பச்சை மிளகாண்டி மரமா பேசுறாத ஏன் வாயில வச்சு பாரு சுறு சுறுன்னு ஏறு என்ன
நாங்கள் எங்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைத்தீர்களோ அதே மாதிரி முடிச்சோம்ங்க. என்ன முடிச்சீங்க? காரியத்தை முடிச்சோம்ங்க. என்ன காரியம்? நெல் வாங்க போன காரியம். நெல் வாங்குனீங்களா? நாங்க என்னைக்கு நாள் சும்மா வந்திருக்கோமா? செமக்கத்தை வாங்கி தானே வரோம். ஏய், நெல் வாங்கினா செமக்கத்தை தானே வேணும். நெல் வாங்குனீங்களா? எப்படி வாங்குனீங்க? வட்டிக்கா அல்லது பணத்துக்கா? Yeah.
பாச்சோம் எடுத்து வைப்போம் நல்லது.